அனைவருக்கும் வணக்கம். இது முத்துசெல்வம் மாநில அறிக்கை. இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை 2021 மங்களகரமாக வருகிற 26ஆம் தேதி துவங்க இருக்கிறது. தற்போது வடகிழக்கு பருவக்காற்றின் கிழக்கு திசை காற்றானது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி வரை பரவியுள்ளது வடகிழக்கு பருவமழை காற்று. இந்த வடகிழக்கு பருவமழை என்பது இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் தற்போது பரவி காணப்படுகிறது. இது வரக்கூடிய 12 மணி நேரத்திற்குள் வடதமிழகம் முழுவதும் பரவி, அதாவது ஒட்டுமொத்தமாக வடதமிழகம் முழுவதும் பரவி, டெல்டாவிலும் பரவி, நாளை இரவுக்குள் டெல்டா முழுவதும் இந்த வடகிழக்கு பருவக்காற்று என்பது பரவி, பின்னர் தென் தமிழகத்தில் 26ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக வடகிழக்கு திசை காற்று உள்நுழைந்து 26 அன்று முதல் பரவலாக மழையை கொடுக்க துவங்கும். 25ஆம் தேதி நாளையும் பரவலாக மழை உண்டு. அதன் அடிப்படையில் இன்று முதல், அதாவது இன்று இரவு முதல் துவங்கும் மழை தற்போது வடதமிழகம் முழுவதும் துவங்கி காணப்படுகிறது. எனவே நாளை தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களிலும் மழை என்பது பதிவாகக்கூடும். நாளை மறுநாள் தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழையும், நாளையும் இருக்கும். இன்று இரவு தென் தமிழகத்தில் பலத்த மழை என்பது உண்டு. தொடர்ந்து மழை இருக்கிறது, சிஸ்டம் மழை இருக்கிறது, நல்ல மழை கொடுக்க இருக்கிறது. இரவு நேரங்களில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் மாநில அறிக்கை.